கோவை மாநகராட்சி 24A வார்டு பகுதிகளில் உள்ள மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை உடனடியாக செய்து கொடுக்க கோரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்களின் அடிப்படை பணிகளை செய்யாமல் கேளிக்கை நிகழ்வுகளில் திளைக்கும் மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து கோவை மாநகராட்சி 24A வார்டு அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் பேருந்து நிறுத்தம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக தலைமை கழக ஆணைக்கு இணங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வழிகாட்டுதலின்படி கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுனன், எம்எல்ஏ மற்றும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே.ஆர். ஜெயராம் ஆலோசனையின்படி 24A வார்டு வட்டக்கிழக்கு செயலாளர் மாருதி ஆர். மனோகரன் ஏற்பாட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பீளமேடு பகுதி கழக செயலாளர் உலகநாதன் தலைமை தாங்கினார். சௌரிபாளையம் பகுதி கழக இளைஞரணி செயலாளர் சின்னசாமி மற்றும் பீளமேடு பகுதி கழக மாணவரணி செயலாளர் ரஞ்சித்குமார் கண்டன உரையாற்றினார். இதில் திரளாக கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகராட்சி 24A வார்டுக்கு உட்பட்ட அடிப்படை பிரச்சினைகளான தண்ணீர் பந்தல் எஸ் பெண்டில் உள்ள பட்டாதாரர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கி நிலம் கையகப்படுத்தும் பணிகளை மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் விரைந்து முடித்து போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இப்பகுதிகளில் பாதுகாப்பான பயணத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் எஸ் பெண்டிற்கும் வடக்கே உள்ள பகுதிகளை ஒன்றிணைத்து எஸ் பெண்டிற்கும் வடக்கே உள்ள பகுதிகளில் புதிய ரேஷன் கடை அமைக்கவும் வலியுறுத்தப்பட்டது. கொடீசியா சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் அரங்கேறும் குற்ற செயல்களை தடுக்கவும் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை ஒழிக்கவும் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணிகளில் சென்று குற்ற செயல்களை தடுக்கவும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் அனைத்து குறுக்கு சாலைகளிலும் சிதலமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள சாலைகளை சீர் செய்யவும் குடிநீர் விநியோகம் சீராக இடைவெளியில் மேற்கொள்ளப்படாததால் அவ்வப்போது குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. எனவே சீராக இடைவெளியில் குடிநீர் வழங்கப்படுவதை மாநகராட்சி குடிநீர் பிரிவு உறுதி செய்து மக்களின் மன உளைச்சலை வேண்டும் என்றும் தெருவிளக்குகள் சரிவர பராமரிக்கப்படாத காரணத்தால் விளக்குகள் சரிவர எரிவது இல்லை. உடனே பிரச்சனைகளை தீர்க்கவும் சாக்கடை மற்றும் மழைநீர் வடிகால் தூர்வாரப்படாமல் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழலில் உள்ளது. அதனை சீர் செய்யவும் போக்குவரத்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள விகே சாலை பணிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து தரமான தார் சாலை அமைக்கவும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஏமாத்தாதே அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் 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 சொத்து வரி உயர்வை கண்டிக்கிறோம் 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 சொத்து வரி உயர்வை கண்டிக்கிறோம் 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 மின் கட்ட உயர்வை கண்டிக்கிறோம் 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 மின் கட்ட உயர்வை கண்டிக்கிறோம் ஆட்சியை என்னாச்சு மாதம் ஆயிரம் என்னாச்சு மாதம் ஆயிரம் என்னாச்சு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம் சரக்கு கடை சந்துக்கு சந்து சரக்கு கடை சாக்கடை போல நாரது இங்கு சந்துக்கு சந்து திமுக அரசின் அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை எழுச்சியுடன் நடந்து கொண்டிருக்கும் என்னுடைய அருமை தம்பி வட்டக்கழக செயலர் மனோகர் அவர்களே, அருமை தம்பி என்னுடைய சசிகுமார் அவர்களே, புதுவை அரசு அமைய எடப்பாடியார் தலைமையினர் சபமேற்பு இன்று 70 ஆண்டுகால கனவை அத்திக்கடல் சேவை நிறைவேற்றி கொடுத்தவர் நம்மளுடைய அன்பு தலைவர் எடப்பாடியார் அவர்கள். நன்றி நன்றி.